Hi students and parents, welcome back to Best Education YouTube channel. நான் உங்கள் மணிகண்டன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு தமிழ்நாட்டிலே டாப் 30 இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இது எப்படி வந்து ரேங்கிங் கொடுத்திருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு ஹையஸ்ட் கட் ஆஃப் வச்சிக்கிற ஸ்டூடண்ட் TNEA 2024 கவுன்சிலிங்ல அதிகம் விரும்பி தேடப்பட்ட காலேஜ் டாப் 30 இன்ஜினியரிங் காலேஜ். இது என்னென்ன கேட்டகரி ஆஃப் காலேजेस இருக்குன்னு பாத்தீங்களா? உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், பிரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இந்த கேட்டகரி ஆஃப் காலேஜ்லாம் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு இருக்கும். இந்த டாப் 30 இன்ஜினியரிங் காலேஜ்ல பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து CS related courses-லாம் வந்து fill ஆயிடும். சோ அந்த அளவுக்கு ஸ்டூடண்டால பாத்தீங்களா அதிகமாக தேர்வு செய்யப்படுற காலேஜ் இந்த டாப் 30 காலேஜ். சோ நம்ம சேனல்ல பார்க்குற வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. TNEA 2025-க்கான கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் பத்தி நான் கொடுத்துட்டு இருக்கோம். உங்க கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி, உங்க கம்யூனிட்டி மார்க் பேஸ் பண்ணி நீங்க எந்த ஜோன்ல வந்து காலேஜ் கேக்குறீங்களோ, ஆல் ஓவர் தமிழ்நாடு கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்தா போல பாத்தீங்களா நாங்க சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எவ்ரி இயர். அப்படி தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பாத்தீங்களா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு Google ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட டீடைல் வந்து ஃபில் பண்ணுங்க. எங்க சைடுல இருந்து பாத்தீங்களா 2025-க்கான சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி வைப்போம். கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகக்குள்ள ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. TNEA 2025-க்கான இன்ஸ்டன்ட் அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாம இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா CSE கேம்பஸ். இந்த காலேஜ் பற்றி சென்னை கிண்டியில் இருக்குது. இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டோட கேம்பஸ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டீங்களா 1, ஓப்பன் கேட்டகரிக்கு எடுத்துக்கிட்டீங்களா 199.75, பிசிக்கு வந்து 199, பிசிஎம்க்கு வந்து 198, எம்பிசிக்கு வந்து 199, SCக்கு வந்து 195, SCக்கு வந்து 199.5, STக்கு வந்து 191.5. இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு பார்த்தீங்களா லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் ஆயிருந்திருக்கு. பர்டிகுலராக இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு வேணும்னா OCBCக்குலாம் பார்த்தீங்களா 200க்கு 199 ப்ளஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிசிக்கு 199, SC, SCA, STக்குலாம் பார்த்தீங்களா 190, 195 ப்ளஸ் இருந்தால் இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கிற காலேஜ் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. இதனுடைய கவுன்சிலிங் கோடு எடுத்துட்டீங்களா 2006. இது ஓப்பன் கேட்டகரி எடுத்துட்டீங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 99.5% வந்து சீட் வந்து அலாட் ஆயிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் ஆயிருந்திருக்கு. பிசிக்கு வந்து 198 க்ளோசிங் கட் ஆஃப், பிசிஎம்க்கு 196.5, எம்பிசிக்கு வந்து 196.5, எஸ்சிக்கு வந்து 189, எஸ்சிஎஃப்க்கு வந்து 188.5, எஸ்டிக்கு அவங்க சீட் எதுவுமே இல்லை. இதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்த ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா 2024 வந்து சீட் அலாட் ஆகிக்குது. 2025 இந்த கட் ஆஃப் ப்ளஸ் இருந்தால் உங்களுக்கு இந்த காலேஜ் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாம இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா MIT கேம்பஸ் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. TNEA கவுன்சிலிங் கோடு 4, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரி 198 கட் ஆஃப்க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிக்கு வந்து 197.5, பிசிஎம்க்கு வந்து 197, எம்பிசிக்கு வந்து 197, எஸ்சிக்கு வந்து 193, எஸ்ஏக்கு வந்து 190, எஸ்டிக்கு வந்து 163.5. இந்த கட் ஆஃப் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் இருந்திருக்கு 2024. 2025 இந்த கட் ஆஃப் மார்க் ப்ளஸ் இருந்தால் உங்கள் சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு. இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஃபோர்த் பிளேஸ் இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா SSN இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குது. TNEA கவுன்சிலிங் கோடு எடுத்துட்டீங்கன்னா 1315. இந்த காலேஜில் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 199.5, பிசிக்கு வந்து 197.5, பிசிஎம்க்கு வந்து 197, எம்பிசிக்கு வந்து 196.5, எஸ்சிக்கு வந்து 191.5, எஸ்சிக்கு வந்து 184, எஸ்டிக்கு வந்து 178. இதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு SSN காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயருக்கான. பர்டிகுலராக இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு சீட் வேணும்னா ஓசி, பிசி, பிசிஎம்க்குலாம் வந்து 200க்கு 197 ப்ளஸ் கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகும். SC, SCA, STக்குலாம் பார்த்தீங்கன்னா 191 இல்லை 192 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் தான் உங்களுக்கு வந்து 2025 சீட்டு கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. இதனுடைய TNEA கவுன்சிலிங் கோடு எடுத்துட்டீங்களா 2007. இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரிக்கு எடுத்துக்கிட்டீங்களா 196.5, பிசிக்கு வந்து 196, பிசிஎம்க்கு வந்து 195, எம்பிசிக்கு வந்து 195, எஸ்சிக்கு வந்து 185.5, எஸ்ஏக்கு வந்து 184.5, எஸ்டிக்கு வந்து 173.5. இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் க்ளோசிங் கட் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கிற ஸ்டூடெண்ட் 2025 ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்டில் சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிற காலேஜ் பார்த்துக்கிட்டீங்களா BH ஹைடெக். இந்த காலேஜோட நீலாம்பூரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு கோயம்புத்தூர். TNEA கவுன்சிலிங் கோடு எடுத்தீங்களா 2377. இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரிக்கு எடுத்துக்கிட்டீங்களா 197 வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. பிசிக்கு வந்து 194.5, பிசிஎம்க்கு வந்து 194, எம்பிசிக்கு வந்து 193.5, எஸ்சிக்கு வந்து 181.5, எஸ்ஏக்கு வந்து 179, எஸ்டிக்கு வந்து 171. இந்த கட்டாப் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு வந்து க்ளோசிங் கட்டாப்பாக இருந்திருக்கு. மேபி 2025 சேம் கட்டாப் இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் காலேஜ். இது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜ் கூட. இது உள்கட்டமைப்புலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த காலேஜுக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற 7th பிளேஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. இதனோட TNEA கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்களா 2005. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரிக்கு எடுத்துக்கிட்டிங்களா ஓசிக்கு வந்து 197க்கு வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. பிசிக்கு வந்து 194.5, பிசிஎம்க்கு வந்து 194, எம்பிசிக்கு வந்து 195, எஸ்சிக்கு வந்து 188.5, எஸ்சிஏக்கு வந்து 186.5, எஸ்டிக்கு வந்து அங்கே சீட் எதுவுமே அலாட் ஆகலை. இதுதான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். இந்த லிஸ்ட்டில் நம்ம 8th பிளேஸ் இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. மதுரையிலே ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் காலேஜ் இந்த காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்களா 5008. இந்த காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு எடுத்துக்கிட்டிங்களா ஓசிக்கு வந்து 195க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. பிசிக்கு வந்து 193.5 க்ளோசிங் ஆயிருக்கு. பிசிஎம்க்கு வந்து 192, எம்பிசிக்கு வந்து 192, எஸ்சிக்கு வந்து 182, எஸ்சிஏக்கு வந்து 179.5, எஸ்டிக்கு வந்து 166. இந்த கட் ஆஃப் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபாக இருந்திருக்கு. மேபி இந்த காலேஜில் 2025 இந்த கட் ஆஃப் ப்ளஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த காலேஜ் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூர் வந்து லொக்கேஷன் ஆயிருக்கு. இதில் TNEAயோட கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2712. இந்த காலேஜில் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 195க்கு வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. பிசிக்கு வந்து 192.5, பிசிஎம்க்கு வந்து 192, எம்பிசிக்கு வந்து 191, எஸ்சிக்கு வந்து 177.5, எஸ்சிஏக்கு வந்து 176, எஸ்டிக்கு வந்து 171. இந்த கட்டாப் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு வந்து க்ளோசிங் கட்டாப்பாக இருந்திருக்கு 2024. மேபி சேம் கட்டாப் 2025 இந்த கட்டாப் ரேஞ்ச் இருக்கிற ஸ்டூடெண்ட் தாராளமாக நீங்கள் இந்த காலேஜுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் காலேஜ் இன் கோயம்புத்தூர். இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் இருக்கிற சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து சென்னை குன்றத்தூரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதனோட TNEA கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்களா 1399. இந்த காலேஜ் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 199.5, பிசிக்கு வந்து 191, பிசிஎம்க்கு வந்து 191, எம்பிசிக்கு வந்து 188.5, எஸ்சிக்கு வந்து 172, எஸ்சிஏக்கு வந்து 131.5, எஸ்டிக்கு வந்து 140. இந்த கட்டாப் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட்டாப்பாக இருந்திருக்கு 2024. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸலண்டாக ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா 11th பிளேஸில் இருக்குது. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது சேலத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதனுடைய கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2615. இந்த காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து ஓசிக்கு வந்து 193 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிக்கு வந்து 191, பிசிஎம்க்கு வந்து 191, எம்பிசிக்கு வந்து 191.5, எஸ்சிக்கு வந்து 181, எஸ்சிஏக்கு வந்து 181, எஸ்டிக்கு வந்து 169. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபாக இருந்திருக்கு. மேபி வந்து 2025 சேம் கட் ஆஃப் ப்ளஸ் இருந்தால் இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் வச்சுக்கிற ஸ்டூடெண்ட் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 12th பிளேஸில் இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூர் குனியமுத்தூர் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. பர்டிகுலராக இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓசிக்கு வந்து 192.5, பிசிக்கு வந்து 190, பிசிஎம்க்கு வந்து 187, எம்பிசிக்கு வந்து 188, 169.5, எஸ்சிஏவுக்கு வந்து 157, எஸ்டிக்கு வந்து 160.5. இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபாக இருந்திருக்கு. 13th பிளேஸில் இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா அலகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா காரைக்குடி சிவகங்கையில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதனுடைய TNEA கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்களா 5901. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓசிக்கு வந்து எதுவுமே சீட்டு கிடையாது. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 189 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் வந்து 190, எம்பிசிக்கு வந்து 189, எஸ்சிக்கு வந்து 175.5, எஸ்சிஏவுக்கு வந்து 157.5க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்டிக்கு எதுவுமே இல்லை. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த கட்டாப் வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து சீட்டு வந்து அலாட் ஆகிருக்கு. இதுவும் ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ், லோ ஃபீஸான காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து 14th காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதனுடைய TNEA கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1219. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓசிக்கு வந்து 191, பிசிக்கு வந்து 188, பிசிஎம்க்கு வந்து 188, எம்பிசிக்கு வந்து 186, எஸ்சிக்கு வந்து 169, எஸ்சிஏவுக்கு வந்து 171.5, எஸ்டிக்கு வந்து 153. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் வரையில் இந்த காலேஜ் வந்து சீட் வந்து அலாட் ஆயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜும் கூட. 2025 இந்த கட் ஆஃப் வச்சுக்கிற ஸ்டூடெண்ட் தாராளமாக இந்த காலேஜ் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மேபி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15th பிளேஸில் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இதனுடைய TNEA கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1211. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 192.5க்கு வந்து சீட்டு வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு. பிசிக்கு வந்து 188, பிசிஎம்க்கு வந்து 180, 195.5, MBC 185.5, SC 169, SCA 125.5, ST 159.5. இந்த கட்டப் பாத்தீங்களா க்ளோசிங் கட்டப் வந்திருக்கு லாஸ்ட் இயர் 2024ல. நெக்ஸ்ட் காலேஜ் பாத்தீங்களா நம்ம லிஸ்ட்ல 16th பிளேஸ்ல இருக்கிற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட லொகேஷன் பாத்தீங்களா திருநெல்வேலி. இதனுடைய TNEA கவுன்சிலிங் கோட் எடுத்துக்கிட்டீங்களா 4974. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓபன் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்களா OC 194.5, BC 188, BCM 191.5, MBC 186, SC 183, SA 153.5, ST 154.5. இதுதான் 2024க்கான க்ளோசிங் கட்டப். இந்த கட்டப் ரேஞ்ச் வரையில் பார்த்தீங்கன்னா சீட்டு அங்கே அலாட் ஆயிருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ சேம் இந்த கட்டப் வச்சுக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17th பிளேஸில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இதனோட TNEA கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டீங்களா 2739. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 191க்கு க்ளோஸ் ஆயிருக்கு சீட்டு. பிசிக்கு 188, பிசிஎம்க்கு 179, எம்பிசிக்கு 181, எஸ்சிக்கு 156, எஸ்ஏக்கு 133.5, எஸ்டிக்கு 155க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் இயருக்கான க்ளோசிங் கட்டாப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18th பிளேஸில் KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர் லொகேஷன் ஆகிக்குது. இதனோட TNEA கவுன்சிலிங் கோட் எடுத்துட்டீங்க 2764. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 191 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிக்கு 186.5, பிசிஎம்க்கு 182, எம்பிசிக்கு 183, எஸ்சிக்கு 163, எஸ்ஏக்கு 162, எஸ்டிக்கு 148. ஸோ லாஸ்ட் இயர் 2024 கவுன்சிலிங் இந்த கட்டாப் வரையில் சீட்டு இந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா 19th பிளேஸில் இருக்குது. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ். இந்த காலேஜ் லொகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது. இதனுடைய TNEA கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4962. பர்டிகுலராக இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரி எதுவுமே சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 186.5, பிசிஎம்க்கு 180, எம்பிசிக்கு 179.5, எஸ்சிக்கு 168.5, எஸ்சிஏக்கு 144க்கு சீட்டு அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு எதுவுமே அலாட் ஆகலை. இதுதான் லாஸ்ட் இயருக்கான நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜுக்கான லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட்டப். இந்த கட்டப் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டு அலாட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20th பிளேஸில் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. இதனுடைய TNEA கவுன்சிலிங் கோட் எடுத்துக்கிட்டீங்களா 2710. ஓசிக்கு எதுவுமே சீட்டு கிடையாதுங்க. பிசிக்கு 185.5க்கு க்ளோசிங் கட்டப்பாக இருந்திருக்குது. பிசிஎம்க்கு 185, எம்பிசிக்கு 184, எஸ்சிக்கு 160, எஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னா 170.5. இந்த கட்டாப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட்டாப்பாக இருந்திருக்குது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் காலேஜ் இன் கோயம்புத்தூரில். ஸோ 184 ப்ளஸ் இந்த ஓசி, பிசி, பிசிஎம்லாம் ட்ரை பண்ணலாம் அந்த காலேஜில். அதேமாதிரி எஸ்சி, எஸ்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா 160, 170 இந்த கட்டாப் ரேஞ்ச் இருக்குது. தாராளமாக இந்த காலேஜில் நீங்கள் சிஎஸ் ரிலேட்டட் கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. 21st பிளேஸில் இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் ஈரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இதனோட TNEA கவுன்சிலிங் கோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2709. CSE கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு எதுவுமே சீட்டு கிடையாது. பிசிக்கு 185, பிசிஎம்க்கு எதுவுமே கிடையாது. எம்பிசிக்கு 184, எஸ்சிக்கு 173.5, எஸ்சிஏவுக்கு எதுவுமே சீட்டு கிடையாது. எஸ்டிக்கு இந்த கட்டாப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட்டாப்பாக இருந்திருக்கு. 22வது இடத்துல இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேஷன் ஆயிருக்கு. TNEA கவுன்சிலிங் கோட் எடுத்துட்டீங்களா 1450. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 190.5, பிசிக்கு 184.5, பிசிஎம்க்கு 184.5, எம்பிசிக்கு 184.5, எஸ்சிக்கு 173.5, எஸ்ஏவுக்கு 141, எஸ்டிக்கு 108. இந்த கட்டாப் பார்த்தீங்கன்னா 2024க்கான க்ளோசிங் கட்டாப். நெக்ஸ்ட் 23வது இடத்துல இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு சத்தியமங்கலத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. TNEA கவுன்சிலிங் கோட் எடுத்துட்டீங்கன்னா 2702. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரிக்கு 190.5க்கு அலாட் ஆயிருக்கு சீட்டு. அந்த கட்டாப் வரையும் கிடைச்சிருக்கு. பிசிக்கு 184, பிசிஎம்க்கு 181.5, எம்பிசிக்கு 182.5, எஸ்சிக்கு 142.5, எஸ்ஏவுக்கு 115 கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு 112க்கு சீட்டை அலாட் ஆயிருக்கு. இதுதான் பார்த்து 2024க்கான க்ளோசிங் கட்டாப். இந்த கட்டாப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் சீட்டு அலாட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RMK இன்ஜினியரிஙங் காலேஜ். TNEA கவுன்சிலிங் கோட் 113. பிசிக்கு 184, பிசிஎம்க்கு 177.5, எம்பிசிக்கு 183, எஸ்சிக்கு 167.5, எஸ்சிக்கு 129.5. இதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான க்ளோசிங் கட்டாப் ஃபார் RMK இன்ஜினியரிங் காலேஜ். நெக்ஸ்ட் 25வது இடத்துல இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து லொக்கேட் ஆயிருக்கு. TNEA கவுன்சிலிங் கோட் எடுத்துட்டீங்கன்னா 1432. இங்கே CSEக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு 189 கட்டாப்புக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிக்கு 184, பிசிஎம்க்கு 182, எம்பிசிக்கு 181, எஸ்சிக்கு 158.5, எஸ்சிக்கு 117, எஸ்டிக்கு 143.5க்கு சீட்டு க்ளோசிங் கட்டாப்பாக இருந்திருக்கு இந்த காலேஜுக்கு. 26வது இடத்துல இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். இது கோயம்புத்தூர் வந்து லொக்கேட்டாக இருக்குது. இதனோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025. இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 187.7, பிசிக்கு வந்து 182.5, பிசிஎம்க்கு வந்து 183, எம்பிசிக்கு வந்து 183.5, எஸ்சிக்கு வந்து 174, எஸ்சிஎஃப்க்கு வந்து 164.5, எஸ்டிக்கு வந்து 164. இந்த கட்டாப் பார்த்தீங்கன்னா 2024 வந்து இந்த கட்டாப் ரேஞ்ச் வரையில் இந்த காலேஜில் வந்து சீட்டு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 27th பிளேஸில் இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் மதுரையில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதனோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்களா 5986. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரி பார்த்தா எதுவுமே சீட்டு கிடையாது. பிசிக்கு வந்து 182.5, பிசிஎம்க்கு வந்து 182.5, எம்பிசிக்கு வந்து 173, எஸ்சிக்கு வந்து 139.5, எஸ்சிஎக்கு வந்து 124. கட் ஆஃப் ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் குளோசிங் கட் ஆஃப் இருந்திருக்கு இந்த காலேஜுக்கு. நெக்ஸ்ட் 28th பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதனுடைய கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்களா 2722. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓசிக்கு வந்து 186 கிடச்சிருக்கு, பிசிக்கு வந்து 181.5, பிசிஎம்க்கு வந்து 180, எம்பிசிக்கு வந்து 177, எஸ்சிக்கு வந்து 150 வந்து கிடச்சிருக்கு, எஸ்சிஎஃப்க்கு வந்து 156.5, எஸ்டிக்கு வந்து 127. நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 29th பிளேஸில் இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது கிருஷ்ணகிரியில் வந்து லொக்கேட்டாக இருக்குது, பர்கூர் என்ற பிளேஸில். இதனோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2603. ஓசிக்கு வந்து இதில் எதுவுமே சீட்டு கிடையாது. பிசிக்கு வந்து 181.5, பிசிஎம்க்கு வந்து 187.5, எம்பிசிக்கு வந்து 184, எஸ்சிக்கு வந்து 167, எஸ்சிஎஃப்க்கு வந்து 147. சேம் கட் ஆஃப் வச்சுக்கிற ஸ்டூடெண்ட் 2025 வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 30வது இடத்துல இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரம். இதனோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு எடுத்துட்டிங்கன்னா 1419. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓசிக்கு வந்து 186.5க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, பிசிக்கு வந்து 181க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, பிசிஎம்க்கு வந்து 178.5, எம்பிசிக்கு வந்து 178.5, எஸ்சிக்கு வந்து 160.5, எஸ்சிஎஃப்க்கு வந்து 127க்கு வந்து அலாட் ஆகிருக்கு, எஸ்டிக்கு வந்து 107க்கு வந்து அலாட் ஆகிருக்கு. இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு டாப் 30 இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏஐடிஸ்க்கு வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் பேஸ் பண்ணி எந்த காலேஜ் எடுத்துக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்கிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் மூலிமா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ சாய்ஸஸ் எவ்ரி இயர் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம், ஒன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்ஏ 2025க்கான கவுன்சிலிங் இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கான வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அது ஒன்ஸ் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.